ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கோடை ஸ்பெஷல், நம்மளோட பாரம்பரியமான கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, கூழ் வந்து மேலே எப்பவுமே காஞ்சிரும், அது காயாமல் இருக்க ஒரு சூப்பரான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முதல் நாள் நைட்டு வந்து நம்ம மாவு போடுறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். அது வந்து 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். இது வந்து வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிது, ஒரு வேளை இது உங்ககிட்ட இல்லைன்னா கடையில் வாங்கின கேழ்வரகு மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் கரைச்சிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாள் நைட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே வந்து கூழ் எப்படி காய்ச்சிருதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி நுறையா வரணும் மேலெலாம். இந்த மாதிரி நல்லா புளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம காய்ச்சணும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 30 மினிட்ஸ், அரை மணி நேரம் இந்த வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 கப் தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். அதாவது 1.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி, 1:3 ரேஷியோவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். பொங்கலுக்கெலாம் செய்கிறோம்ல அந்த மாதிரி இது. ஸோ இது வந்து நல்லா குழைய தான் வேக வேக போகிறோம். இப்போ தண்ணி கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு கரெக்டாக 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இப்போ இந்த அரிசி வந்து நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். நல்லா குழைய வந்திருக்கு. இப்போது நம்ம அது ஏற்கனவே நல்லா புளிச்சு வந்திருக்கு இல்லையா கேழ்வரகு மாவு, அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அளவெல்லாம் பெருசாக இல்லை, ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசி வேக வச்ச அரிசியோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து தண்ணி வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கூழ் காய்ச்சும் போது கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும், ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். இப்போ வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இந்த டைமில் நிறையவே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை அலசி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் அரிசி வேக வைக்காமல் ஓப்பனான வெசலில் வந்து வேக வச்சும் செய்யலாம். இது வந்து ரொம்ப குயிக்கான டைமில் இது ஆகிடும். இப்போ அடுத்தது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மேலே வந்து பொங்கி பொங்கி வரும். இதை வந்து கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிரும். கொஞ்சம் நல்லா வந்து ஹெவி பாட்டம் பேன் மாதிரி, இப்போ நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்யலை அப்படின்னா கூட நல்லா அடியில் வந்து கனமான பாத்திரத்தில் நம்ம செய்யணும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான், மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு. இப்போது இது வந்து கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு நம்ம தொட்டு பார்க்கணும். அப்போ நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இல்லையா, இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இதை இப்போ ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஃபுல்லாக மேலே ஏடு கட்டின மாதிரி இருக்குது பாருங்கள், மேலே வந்து தண்ணி ஊற்றிடலாம். அதாவது நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றலாம், தப்பில்லை. தண்ணி ஊற்றிட்டு அந்த காஞ்ச பகுதி இருக்கு இல்லையா, அந்த காஞ்சதெல்லாம் வந்து அப்படியே நல்லா நனைஞ்சு இருக்கணும். ஸோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது யூஸ்வலாக வந்து அந்த காஞ்சதெல்லாம் வந்து ஒன்று தூக்கி போட்டுருவாங்க, அப்படி இல்லைனா அதை கரைச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அது கூழ் குடிக்கும்போது தொண்டையில் வந்து லைட்டாக மாட்டின மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதை நீங்கள் கரைக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தயிர், இதுக்கு உப்பு தேவையானது சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கையில் நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டும் சேர்த்து கரைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், தயிர் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கேழ்வரகு கூழ், நம்ம வந்து பானையில் சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மாங்காய், தக்காளி தொக்கு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். வத்தல் அந்த மாதிரி எது இருந்தாலும் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பாரம்பரியமான கேழ்வரகு கூழ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.